ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பழம் கேக் பண்ணுறதுக்கு 4 பழுத்த வாழைப்பழத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்தளவுக்கு மசிச்சு விட்டதுக்கப்புறமா ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு கப் வந்து சுகர் எடுத்துக்கிறேன். எந்த கப்புக்கு மாவு எடுத்தோமோ அந்த கப்புக்கு 1/4 கப் சுகர் எடுத்தால் நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சுகரை வந்து அப்படியே சேர்த்துருக்கேன். மிக்சியில் அடிச்சுட்டு பொடியாகவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூடவே வாசத்துக்காக 2 ஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நான் இன்றைக்கி கேக்கு பண்ணுறதுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். வாழைப்பழ கேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கு மொத்தம் 25 நிமிஷம் தான் ஆகும். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், ப்ரூ அல்லது சன்ரைஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு ட்ரேயில் வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை அதில் சேர்த்துட்டு நல்லா ஈவன் பண்ணி விட்டுறலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம ரெடி பண்ண பேட்டரை வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டுட்டு அதுக்கு மேலேயும் ஒரு மூடி வச்சு கவர் பண்ணிடலாம். ஒரு 25 நிமிஷத்தில் மீடியம் ஃப்ளேம் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான வாழைப்பழ கேக் வந்து ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மல்லி கிச்சன் விளாக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேக் வந்து நல்லா வெந்துட்டு கொஞ்சம் நேரம் இதை ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான வாழைப்பழ கேக் வந்து ரெடி ஆகிட்டு. கேக் இப்போ வந்து ட்ரேலேருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கேக் வந்திருக்குன்னு.